எப்படி அபாரமான ஃபோக்கஸோடு இருக்கிறது. இன்றைக்கி எத்தனையோ விஷயங்க நம்ம ஃபோக்கஸை தடுக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், யூடியூப் ஷார்ட்ஸ் இப்படி நிறைய இருக்குது. எத்தனை பேர் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கலாம்னு பார்க்க ஆரம்பித்து 3 மணி நேரம் கடந்தும் வீடியோ பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய பேர் இல்லையா? இதையெல்லாம் குறைச்சிட்டு எப்படி நம்ம கோல்ஸ் மேலே கவனம் செலுத்துறதுக்கு ஃபோக்கஸை வளர்த்திக்கிறது, அதுதான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி வேகமாக படிக்கிறதுன்னு இந்த சேனல்லிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். என் பேர் அரவிந்த். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்குகிற வீரர்களை எப்படி கோச் பண்ணுறாங்க தெரியுமா? எப்படி விளையாடுறதுன்னு கோச் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் எப்படி இருக்கணுங்கிறத தான் கற்றுத்தராங்க. நாம் ஒரு போட்டிக்கு தயாராக ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மனசை 2 விஷயத்து மேலே செலுத்தலாம். ஒன்று, நம்ம இலக்கு அல்லது வெற்றி. இனி ஒன்று, அந்த வெற்றியை அடையிறதுக்கு நாம் எடுக்கிற முயற்சி. ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் என்ன சொல்லித்தராங்கன்னா, வெற்றியை மட்டும் மனசில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக எப்படி முயற்சி எடுக்கிறோங்கிற ப்ராசஸ் மேலே கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிற ரிசல்ட் மேலே நமக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை. ஆனால் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிறது நம்ம எப்படி முயற்சி எடுக்கிறோங்கிறது தான். நான் எப்படி படிச்சிட்ருக்கிறேன், அதை எப்படி இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இன்னும் எப்படி நல்லா படிக்கிறது, இதையவே கவனிச்சிட்ருந்து முயற்சி எடுத்துகிட்டே இருந்தால் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு, நாம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. போர்க்களத்தில் நிற்கிற சாமுராய் வீரர்களை பார்த்து எதிரிகள் பயந்து நடுங்கினாங்க. காரணம், சாமுராய் வீரர்களுக்கு செத்துருவோமோங்கிற பயம் கிடையாது. சாவை கண்டு பயந்துக்காத ஒருத்தனை எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனால் அதே நேரத்தில் சாமுராய் வீரர்களை மாதிரி யாராலையும் கடுமையாக சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க தோல்வியை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்களோட முழு கவனமும் பயிற்சியில் மட்டும்தான் இருக்கும், அதோட ரிசல்ட் மேலே இருக்காது. அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. உங்களோட பயம் உங்களோட முயற்சியை எந்த அளவு பாதிக்குது? பயம் மட்டும் இல்லைன்னா உங்களால் எவ்வளவு நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? சாமுராய் வீரர்கள் என்றைக்குமே அவங்களோட பயம் அவங்கள பாதிக்க அனுமதித்தது இல்லை. நீங்களும் உங்களை ஒரு சாமுராய் வீரர் மாதிரி நினச்சிக்கங்க. கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காமல் இருந்தால் வெற்றி நிச்சயம். வேகமாக படிக்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வேறு லெவல் ஸ்டடி ட்ரிக்ஸ் கற்றுக்கணுமா? உங்கள் மெமரி பவரை பல மடங்கு அதிகரிக்கணுமா? அப்போ 3 மணி நேரம் 5 Brain Secrets to Study 3 Times Faster லைவ் கிளாஸை அட்டன் பண்ணி பாருங்கள். எப்படி 3 மடங்கு வேகமாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக கற்றுக்குவீங்க. கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற BrainOdad வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஆர்வம் இருந்தால் கிளாஸில் சேருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.